இந்த சன் பார்த்தீங்கன்னா விஜய் டேக்ஸ் 19 ஹார்ஸ் டு டிராவல் டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் கம்மிங் பேக் டு சி மிட் வே பிட்வீன் ஏ அண்ட் பி. த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 4 km/h அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் 14 km/h. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி? அதாவது கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா விஜய்ன்றவர் ஒரு தண்ணியோட நீரோடைக்கு அதே டைரக்ஷன்ல ஏ டு பின்ற டிஸ்டன்ஸை டிராவல் பண்ண போறாரு. அதாவது ஏன்ற பிளேஸ்லேருந்து பின்ற பிளேஸுக்கு போறாரு. அந்த பிளேஸ்ல தண்ணியோட ஸ்பீடுக்கு சேர்ந்து போகும்போது அவருக்கு 19 hours 19 மணி நேரம் ஆகுது. இதுவே அவர் ஏ டு பிக்கு கம்மிங் பேக் போறாரு. திரும்பி வரும்போது நடுவில் சீன்ற பாயிண்ட்ல இருக்காரு. அந்த சீன்ற பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் நடுவில் கரெக்டா இருக்குது. கம்மிங் பேக் டு சி. இப்ப வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 4 km, அதாவது தண்ணியோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4 km சொல்லியிருக்காங்க. போட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 14 km சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்? அவர் வந்து ஆக்சுவலாக அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸில் கவர் பண்ணி போயிருக்காருன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ சீன்றது மிட் பாயிண்ட்னா அப்போ பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் x/2 சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஏ டு பி கவர் பண்ணும்போது அவருக்கு எக்ஸ் கிலோமீட்டர், அதே மாதிரி பிலேருந்து மறுபடியும் ஏக்கு வரணும், நடுவில் சீன்ற பாயிண்ட் கவர் பண்ணியிருக்காரு. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து x/2 இருக்க போகுது. இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டரில் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த போட் ஆனது ஸ்டில் வாட்டரில் 14 km/h இருக்க போது, இதுவே தண்ணியோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4 km இருக்குது. அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் என்ன ஸ்பீட் இருக்கும், அப்ஸ்ட்ரீமில் என்ன ஸ்பீட் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஸ்பீட் அலாங் த அப்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்பீட் ஸ்டில் வாட்டர்லேருந்து நான் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்டை நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 14 from 4 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 10 km. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீமில் அவருக்கு வந்து 10 km ஸ்பீடில் தான் போகிற மாதிரி இருக்குது. போட் ஆனது 14 போயிருந்தாலும் அந்த தண்ணியோட வேகத்துக்கு எதிரில் போகும்போது அவருக்கு 10 km ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்குது. இதுவே டவுன் ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது அவர் 14 km தான் போயிருப்பாரு, ஆனால் வந்து தண்ணி வேகத்தில் போகும்போது அவருக்கு 18 மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எக்ஸையும் x/2 கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 19 hours ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது ஏபியும் பிசியும் ரெண்டுத்தையும் குறிக்கிறாங்க. ஸ்பீடுன்றது அந்த அப்ஸ்ட்ரீமில் போகிறதும் டவுன் ஸ்ட்ரீமில் போகிறதும். ஓகே, இப்போ 19 hoursல பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஏபியை கவர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பிசி அதாவது ஒரு பாதி லென்த் கவர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லென்த் கவர் பண்ணும்போது டவுன் ஸ்ட்ரீமில் 18 போயிருக்காரு, அப்ஸ்ட்ரீமில் போகும்போது 10 போயிருக்கும் போது பாதி டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காரு. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கு 18 and 10 எல்சிஎம் இருக்கு வந்து 180 வரப்போது, அதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 19 × 180. இங்கே எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 10 இந்த சைடு போச்சுன்னா 10, இங்கே 18 இங்கே 2 இருக்கு. ஸோ இன்னும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9x வருது. அப்போ 9 × 180 10x + 9x ஈக்குவலாக இருக்கு. அப்போ 10x + 9x வந்து 19x எழுதிக்கிறேன். ஸோ 19 × 1 இங்கே 19 and 19 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு x = 180 வருது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா 180 km இருக்க போகுது.